இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செயல் செய்றோம் அப்படின்றத we are going to make several sentences okay so first sentence எப்படினா I get up at 6 o'clock in the morning. இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 6 போட்டுக்கலாம் 5 போட்டுக்கலாம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அட் த மார்னிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இந்த மார்னிங் அப்படின்றது கரெக்டு அடுத்து வந்து வேக்கப் யூஸ் பண்ணுவாங்க பட் கெட்டப் அப்படின்றது அப்ரோப்ரியேட்டான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்புறம் என்ன பண்ணுவேன்னா காஃபி வந்து நம்ம குடிப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா மில்க் கப் ஆஃப் மில்க் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் கப் ஆஃப் காஃபி கப் ஆஃப் மில்க் கப் ஆஃப் நீங்கள் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து ஐ ட்ரிங்க்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஐ ஹாவ்ன்றதை யூஸ் பண்ணுங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து இப்போ வந்து காலை உணவுன்னு சொல்லுவோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா ஸோ ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அரவுண்ட் 9 AM நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ப் அட் 9 AM சொல்லுவாங்க டெய்லி 9 மணிக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை அப்போ அரவுண்ட் அப்படின்றது ஒரு 9லேருந்து ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தள்ளி போனாலும் 9லேருந்து அந்த 10 மணிக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு டைம் சாப்பிட்றீங்க அப்படின்றத குறிக்கிறது சரியா அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து சில பேர் ஆஃபீஸ்க்கு போவாங்க அது எப்படி சொல்கிறது ஐ லீவ் ஹோம் அரவுண்ட் 10 AM 9 மணிக்கு சாப்பிட்டு சில பேர் 9:30 கிளம்புவாங்க சில பேர் 10 மணிக்கு கிளம்புவாங்க இவர் ஏறக்குறைய ஒரு டைம் சொல்கிறோம் அப்படின்னா 10 AM அரவுண்ட் 10 AM சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ சில பேர் வண்டியில் போவாங்க காரில் போவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஐ கோ பை கார் ஐ கோ பை பைக் ஐ கோ பை டவுன் பஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க ஐ ரீச் மை ஆஃபீஸ் அரவுண்ட் எல்லாமே இந்த அரவுண்டில் தான் இருக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக அட்டுன்றது நீங்கள் ஷார்ப்பாக சொல்லவே முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஷார்ப்பாக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது அதுதான் விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க ஐ லேஸ் அரவுண்ட் ஃபார் சம் டைம் லேஸ் அப்படின்னா சும்மா இப்படி இங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயும் சுற்றிட்டு திரிவாங்க அந்த இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை தான் இல்லையா ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க ஐ ஒர்க் ஹார்ட் எவ்ரிடே தினமும் வேலை பார்க்குறோம் அதை வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா இதை வந்து வித்தியாசமாக போட முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி நம்ம இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் நீங்கள் வித்தியாசமாக போடணும்னா போட்டுக்கலாம் ஐ ஒர்க் வெல் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வர்றது ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐ கம் பேக் அட் அப்படின்றது டைம் கரெக்டாக நீங்கள் சொல்லவே கூடாது நான் சொல்லிட்டேன் ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டைமை மென்ஷன் பண்ணிடுங்க சரியா அடுத்து என்ன பண்ணுவீங்க வந்தவுடனே ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அப்படின்னு திருப்பி அதே போட்டுட்டு ஐ வாட்ச் டிவி அண்ட் ஈட் சம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்து நீங்கள் கன்ஜங்ஷன் போட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரி சரியா அடுத்து வந்து ஐ கோ டு பெட் நீங்கள் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் டயர்டாகும் தூங்கிடுவாங்க சாப்பிட்ட பிறகு ஐ ஹாவ் டின்னருக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஐ கோ டு பெட் அட் இப்போ அட்டுன்றது கரெக்டான எக்ஸாக்ட் டைம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் அரவுண்டே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு இதே மாதிரி உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்டிவாக மேக் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறந்தரமாக போட்டுருங்க ஏன்னா நான் உங்களுடைய அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் கரெக்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட்டு ஒரு வேளை இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் ஸோ டே 1, 2, 3 சொல்லி நம்ம ஒவ்வொரு லெவலாக போயிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளுக்குரிய லெசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் புரியும் ஸோ எதையுமே விட்டுறாதீங்க ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இது ஃப்ரீ கிளாஸஸ் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்